வாசிப்போம் லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவையானது சத்தமாக சொல்லுங்க, தேவையானது உங்களுடைய முழு பலத்தோடு சொல்லுங்க, தேவையானது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. ஆம்ப்ளிஃபைட் பைபிள், தேர் இஸ் நீட் ஆஃப் ஒன்லி ஒன் திங். பக்கத்தில் யாரையாவது பார்த்து சொல்லுங்க, ஒன்றே ஒன்று தான் வேணுமா? நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஒன்றே ஒன்று தான் வேணுமா? மேரி ஹாஸ் சோசன் த குட் போர்ஷன், தட் விச் இஸ் டு ஹர் அட்வான்டேஜ், விச் ஷால் நாட் பி டேக்கன் அவே ஃப்ரம் ஹர். பாருங்கள், தேவையானது ஒன்றே, அந்த ஒன்று எப்படிப்பட்டது? அவளுடைய அட்வான்டேஜுக்காக கொடுக்கப்பட்டது, உங்களுடைய அட்வான்டேஜுக்காக கொடுக்கப்பட்டது. இதுதான் தேவையான ஒன்று, இதுதான் எடுபடாத நல்ல பங்கு. என்ன தேவையான ஒன்று, என்ன எடுபடாத நல்ல பங்கு? மரியாள் இயேசுவின் பாதத்தில் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தான். ஹலோ சார், கவனிங்க, உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், யூ நீட் ஒன்லி ஒன் திங், யூ நீட் ஒன்லி ஒன் திங். என் பிரச்சனை சரியாகுமா? சரியாகும். என் சூழ்நிலை மாறுமா? மாறும். நான் நல்லாவனா? வாழ்வேன். உன்னை தலை நிமிர செய்வாரா? நிச்சயமாக தலை நிமிர செய்வார். என்ன செய்யணும்னா, ஒன்லி ஒன் திங், ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்ய வேணும். என்ன செய்யணும்? அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டான். அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்க பழகி கொள்ளுங்கள். இந்த மரியாள் பழகி கொண்டாள். சொல்லுங்கள், மரியாள் பழகி கொண்டாள். சத்தமாக சொல்லுங்கள், மரியாள் பழகி கொண்டா. வசனந்தான் நம்மை வாழ வைக்கும், இந்த வசனந்தான் நம்மளை வாழ வைக்கும். ஒன்லி திஸ் வேர்ட் வில் மேக் அ ஸ்லீப். ஆண்டவர் சொன்னாங்க, அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நீங்கள் பிழைப்பீர். வசனத்தை விட்டு மிச்ச எல்லாத்தையும் தேட வைப்பான் பிசாஸ். வசனம் மட்டும் வாசிக்க முடியல, நல்லா கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களா? பிசாசுடைய தந்திரத்திற்கு நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு உதறிவிட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வர்றதுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். உன் வாழ்க்கையில் வெற்றி வாழ்வு வாழ்றதுக்கு நீ தேவை, உனக்கு தேவை, யூ நீட் ஒன்லி ஒன் திங். வாட் இஸ் தட் ஒன் திங்? ஃபார் யுவர் அட்வான்டேஜ். யாரும் பறிச்சுக்கொள்ள முடியாது, நீங்களாக விட்டால் தான் உண்டு. அதான் அவர் சொன்னார், எடுபடாத பங்கு யாரும் பறிக்க முடியாது, நீங்களாக விட்டால் தான் உண்டு. என்னது? அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறது. வை திஸ் வேர்ட் வில் கன்வின்ஸ் யூ டு பிலீவ். இந்த வசனத்தை கேட்க கேட்க கேள்வினாலே விசுவாசம் வளரும். சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்க கேட்க தட் வேர்ட் வில் கன்வின்ஸ் யூ டு பிலீவ். வசனத்தோட வாழ பழகி கொள்ளுங்கள். வசனத்தில் வசனம் தான் என்னை வாழ வைக்கும். எல்லாத்தையும் பறிச்சுட்டு விட்டால் கூட வசனத்தோடு நீங்கள் இருந்தால் அந்த இடத்தை, அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் உங்களால் மாற்ற முடியும். அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. த வேர்ட், ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் படைத்தார். வாசிப்பீங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 11. அப்பொழுது தேவன், பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளை, வாசியாத, தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். யாரை பார்த்து பேசினார் சொல்லுங்க? யாரை பார்த்து பேசினார்? நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. பூமியானது புல்லையும் அப்படின்னா யாரை பார்த்து பேசுறாரு? பூமியை பார்த்து பேசுறாரு. பூமியானது புல்லை முளைப்பிக்க கடவுது. அடுத்தது 20வது வசனம் வாசி. பின்பு தேவன், நீந்தும் ஜீவ சந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். பாருங்க, மீனை பிறப்பிக்கட்டும்னு சொல்லி எதை பார்த்து பேசினார்? தண்ணியை பார்த்து பேசினார். He spoke to the source to produce. நிலத்தை பார்த்து பேசினார், நீ புல்லை பிறப்பிக்கட்டும்னு. தண்ணியை பார்த்து பேசினார், நீ மீனை பிறப்பிக்கட்டும்னு சொல்லி. He spoke to the source. செடி வேணும்னா யாரை பார்த்து பேசினார்? இப்போ நான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். செடி வேணும்னா யாரை பார்த்து பேசினார்? மீன் வேணும்னா யாரை பார்த்து பேசினார்? தண்ணியை பார்த்து பேசினார். இப்போ மனுஷன் வேணும்னா யாரை பார்த்து பேசினார்? வாசிங்க 26வது வசனம். பின்பு தேவன்,
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, மனுஷனை உண்டாக்க யாரை பார்த்து பேசினாரு சொல்லுங்க சொல்லுங்க. அவருக்குள்ளே பேசிக்கிட்டார். மீனை பிறப்பிக்க தண்ணியை பார்த்து பேசினார். புள்ளையும் செடியும் பிறப்பிக்க பூமியை பார்த்து பேசினார். மனுஷனை பிறப்பிக்க அவர் தமக்குள்ளே பேசிக்கொண்டார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள் மேல், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள் மேலும் ஆள கடவர்கள் என்றார். அவர் ஹி ஸ்போக் டு ஹிம்செல்ஃப். இப்போ இந்த செடி கொடியெல்லாம் வளரணும்னா இட் ஹேஸ் டு பி அட்டாச்சு டு த கிரவுண்ட், சோர்ஸோடு அட்டாச் ஆகிருக்கணும். இந்த மீன் இதெல்லாம் பர நல்ல உயிர் வாழணும்னா இட் ஹேஸ் டு பி அட்டாச் டு இட்ஸ் சோர்ஸ். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. இப்போ மீனை கொல்லணும்னா ரொம்ப ஈஸி, என்ன செய்யணும்? தண்ணியிலேருந்து வெளியே தூக்கி போட்டால் மிரட்டவும் வேண்டாம் சுடவும் வேண்டாம், அதுவே செத்து போயிடும். நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? ஒரு ஒரு மரத்தை நீங்கள் பட்டு போக வைக்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதை வேரோடு பிடுங்கினா போதும், அது பட்டு போய் உலர்ந்து போயிடும். அப்போது மரத்தை பட்டு போக வைக்கணும்னா என்ன செய்யணும்? வேரோட பிடுங்கணும். மனுஷனை பட்டு போக வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துலேருந்து பிரித்தா போதும். நான் சொல்லுவேன் உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? கையை உயர்த்தி எப்படி? த்ரீ திங்ஸ் யூ நீட் டு டூ. மூணு விஷயம் இருக்குது. ஒன்று, மரத்தை சாகடிக்கணும்னா மரத்துடைய சோர்ஸ்லேருந்து பிடுங்கி போட்டால் போச்சு. மீனை சாகடிக்கணும்னா தண்ணியிலேருந்து வெளியே தூக்கி போட்டால் செத்து போச்சு. மனுஷனை சாகடிக்கணும்னா இந்த வார்த்தையிலிருந்து பிரித்து போட்டால் போச்சு, முடிஞ்சிச்சு. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை. அப்போ தேவனோடு வென் யூ ஆர் அட்டாச்சு டு யுவர் சோர்ஸ் யூ வில் பி ப்ரொடக்டிவ். ஆண்டவர் 28வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆண்டு கொள்ள முயற்சி செய்யுங்கள், பழுக முயற்சி செய்யுங்கள், பெருக முயற்சி செய்யுங்கள்னு சொல்லலை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எப்படி இருட்டை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாச்சோ, எப்படி பூமியை பார்த்து புல்லை முளைப்பிக்க கடவுதுன்னு உடனே புல் உண்டாச்சோ, எப்படி ஜலத்தை பார்த்து மச்சங்களை பிழைப்பிக்க கடவுதுன்னு சொன்ன உடனே மச்சங்கள் உண்டாச்சோ, அதே போல் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் நீ பழுகுவாய் பெருகுவாய்னு சொன்ன உடனே அந்த தன்மை நமக்குள்ள உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யூ கேனாட் ஸ்டாப் from growing, you cannot stop from being fruitful, you cannot stop from being multiplied. நீங்கள் பெருக்கத்தை தடுக்க முடியாது. நீ பெருக்கம் என்பது உங்களுடைய தன்மை, கனி கொடுக்கிறது என்பது உங்களுடைய தன்மை. ஒன்னே ஒன்னு செய்யலாம், இந்த உறவை விட்டு துண்டிக்கப்பட்டால் உங்களால் அதை செய்ய முடியாம போ. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிய வைக்கிற லீவ் இந்த ட்ரம் வாசிக்க முடியுமா? நல்ல ஒரு ரோல் வாசியா. நான் ஒரு பாட்டு வாசிப்போம். வாசி, நல்ல வாசி. நல்ல சத்தம் கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா இல்லையா? அப்போ அந்த தன்மை இருக்கா? டோன் இருக்கா? இருக்கா இல்லையா? ரைட், போதுங்கய்யா. வாசியா, நல்ல வாசி, இன்னும் சத்தமாக வாசி. சத்தம் கேட்குதா? ஏன் தன்மை இல்லையா சொல்லுங்க? தன்மை இல்லையா? அது டோன் இல்லாமல் இருக்கா சொல்லுங்க சார். அந்த பேடுக்கு, அந்த ரிதம் பேடுக்கு தேவையான டோன் இல்லையா? இல்லை அந்த பொட்டென்ஷியல் இல்லையா? இந்த எபிலிட்டி இல்லையா? எல்லாமே இருக்குது. என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? கரண்ட் சப்ளை இல்லை. மாட்டிக்கையா? கரண்ட் சப்ளை இல்லை. அந்த சப்ளை இருந்தால் அந்த தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த சப்ளை இல்லனா லீவின் தலைகீழ நின்று அடிச்சாலும் அது கேட்காது. சார், நீங்க தலைகீழ நின்னாலும் ஒண்ணுமே நடக்காது. பெருக்க முடியாது, நீங்க பழுக முடியாது, நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் ஒண்ணு நடக்காது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ ஒன்லி ஒன் திங்.
All that you need is one thing. பக்கத்துல யார் யாப்பா சொல்லுங்க, ஒன்றே ஒன்று தேவையானது, ஒன்றே. யாரும் அதை உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. அதுதான் தேவையான ஒன்று, அதுதான் நல்ல பங்கு. சொல்லுங்க, அதுதான் நல்ல பங்கு. ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. வேற எதையாவது வச்சிருந்தா நீ மாதம் மாதம் இந்த ஊருக்கு போனா நீ பழுகுவாய் பெருகுவாயின்னு சொல்லியிருந்தா உங்களால் நடக்க முடியாமல் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட பைசா இல்லாமல் போச்சுன்னா உங்களால் அந்த ஊருக்கு போக முடியாமல் போச்சு. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நமக்கு கையிலே கொடுத்துட்டு படுத்துக்கிட்டே கூட நீ படிக்கலாம் ராஜா. தேவையானது ஒன்றே ஒன்று, இது யாருமே உன் கையிலிருந்து எடுக்க முடியாது. நல்ல பங்கு. As long as this is there for you, you will multiply and be fruit. நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஷபரதல தரதியா துரதே கிரியங்கர பல மரதே எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். கவனிங்க, ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை. இந்த காதுக்கு என்ன தன்மை? கேட்கிற தன்மை. இந்த மூக்குக்கு என்ன தன்மை? என்னைக்காவது மூக்கே மூக்கே நீ தான் சுவாசிக்கணும்னு பழகி கொடுத்தோமா? இல்லை, அது தன்மை. ஆண்டவர் அப்படி தான் படைச்சாங்க. காதே காதே இப்படி தான் நீ கேட்கணும்னு சொல்லி கொடுத்தோமா? இல்லை, அது தன்மை. அப்படித்தான் ஆண்டவர் படைச்சாங்க. He kept that potential of hearing into these ears. He kept the potential of smelling into this nose. அதே போல மனிதனுக்குள்ள ஒரு தன்மையை வைத்து தான் அவர் படைத்தார். என்ன தன்மை? நீ பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வாய் என்ற தன்மையை வைத்து தான் படைத்தார். எப்படியாவது நீ பழுக முயற்சி செய். சொல்லலை பழுகுவதற்கு 10 படிகள் அப்படிலாம் சொல்லலை. நீ பழுகுவாய் பெருகுவாய் பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வாய். தட் இஸ் யுவர் பொட்டன்ஷியல், தட் இஸ் யுவர் பொட்டன்ஷியல். சார் நீங்கள் நடக்க முடியும்னு சொன்ன ஜோசப், நீ நல்லா நடக்க முடியும்னு சொன்ன ஆச்சரியப்படுவியா? சொல்லுங்க. சாம் நீ நல்லா பாட முடியும்னு சொன்ன ஆச்சரியப்படுவீங்களா? தட் இஸ் ஹிஸ் பொட்டன்ஷியல். நடக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க, இதை போய் பெருசாக பேசுறீங்க. அது எல்லாருமே நடப்பாங்க. தட் இஸ் அவர் பொட்டன்ஷியல். அதே போலதான் பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள் இஸ் யுவர் பொட்டன்ஷியல். அதை யாரும் புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்க தன்மை. உங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒன்னு, தட் சப்ளை. அந்த சப்ளை போதும். வேதத்திலே பிரியமாய் இருந்து அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன், மெடிடேட் பண்ணி மேரி பண்ணுகிற மனுஷன், அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவான்? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் கவனிங்க. இந்த வசனத்தை அற்புதமான வசனம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இந்த சப்ளையை லவ் பண்ணி இரவும் பகலும் அவருடைய வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிற மனிதன்லாம் எழுதலை. ஒரு ஆண்டிற்குள் 10 முறை வாசித்தேன், என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்? ஒரு நாளைக்கு நான் எத்தனை 5 புத்தகம் வாசித்தேன், வாட் இஸ் த யூஸ்? வாசிக்க கூடாது நான் சொல்லலை. தியானிக்க பழகிக்கொள்ளுங்கள், வார்த்தையில் பிழைக்க பழகி. லெட் த வேர்ட் டாக் டு யூ, let the word convince you. அந்த வார்த்தை உங்களோட பேசணும். அந்த வார்த்தைக்கு நீங்க கேட்கணும். அந்த வார்த்தை பேசுமா? பக்கத்துல யாரையா பாத்துக்கணும், வார்த்தை பேசுமான்னு கேளுங்க. பேசுங்க, வார்த்தை பேசும். இட்ஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல். ஹல்லேலூயா. அது ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இட் இஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உட்காந்து என்னோட பேசுங்க ஆண்டவர், என்னோட பேசுங்க. நீங்கள் எனக்கு இந்த வசனத்தை சொன்னீங்கல்ல, இந்த வசனத்தில் என்னோட பேசுங்க பேசுங்க. நான் இட் வில் டாக் டு யூ. கேட்க கேட்க கேள்வினால் என்ன வரும் சொல்லுங்க? எதை கேட்பதுனால். அப்படி தான் ரோமருக்கு பவுல் எழுதினார். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்பதனால். வார்த்தை எப்படி கேட்கும்? ஏன்னா வார்த்தை பேசும், வார்த்தை பேசும். நீங்கள் வார்த்தையோடு உட்காந்து பழகி பாருங்க. லேர்ன் டு லிவ், லேர்ன் டு லிவ். அந்த வேதத்தில் பிரியமாக இருந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை ஒன்று ஒன்று தான். இந்த ஆண்டு எத்தனை பேர் நீங்கள் பெருக போகிறீங்க நம்புகிறீங்க? இஃப் யூ பிலீவ் தட் பொட்டன்ஷியல்,
அந்த தன்மை உங்களுக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் என் கண்ணால நான் பார்க்க முடியும்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. என் காதால கேட்க முடியும்னு சொல்றவங்க கை உயர்த்து. எனக்குள்ள பெருகக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. நான் பழுகக்கூடிய ஆற்றல் உடையவன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது உண்மை என்றால் உங்களுக்கு தேவை இந்த சப்ளை, இந்த சப்ளை, இந்த சப்ளை. யூ நீட் தட் சப்ளை. இந்த சப்ளை எங்க இருந்துங்க வரும்? இந்த சோர்ஸ்ல இருந்து வரும். இந்த சோர்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட். இந்த வேதத்துல பிரியமா இருந்து சார் அவன்கிட்ட இவன்கிட்ட போய் உதவி கேட்டு அவமானப்பட்டது போதாதா? ஸ்டாப் எவ்ரிதிங், ஸ்டாப் எவ்ரிதிங், ஷட் த டோர், சிட் வித் யுவர் லார்ட், ஓபன் திஸ் பைபிள். அது உங்களோட பேசட்டும். உலகமே உங்களுக்காக அடிபணியா. ஹல்லேலூயா. Learn to make the situation submit to you. Hallelujah. பக்கத்தில் யாரையாப்பா சொல்லுங்க, சிச்சுவேஷனை சப்மிட் பண்ண பழக்கிக்கும். Your situation should submit. You shouldn't submit to the situation. சூழ்நிலைக்கு நீங்கள் பணிந்து பழகிறாதீங்க. சூழ்நிலையை எனக்கு பணியை வைப்பேன்ற அந்த ஒரு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம சூழ்நிலையை சார் நம்புறீங்களா? சூழ்நிலையை நான் காலுக்கு கீழே அடி பணியை வைப்பேன். காரணம் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், எனக்குள் இருக்கிறவர். அப்ப நமக்கு தேவை, தேவையானது சொல்லுங்க. தேவையானது ஒன்றே ஒன்று, ஒன் திங். பத்து விஷயம் சொன்னாலும் மறந்து போகும். இன்னைக்கு வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் மண்டைக்குள்ள இருக்கணும். என்னது? வார்த்தை. இந்த வார்த்தையில பிழைக்க, வார்த்தையை வாசிக்க கூடாது, வார்த்தையை தியானிக்கணும். வேதத்திலே பிரியமாயிருந்து அதிலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை உங்களுக்கு பேசினா அந்த வார்த்தை, ஆண்டவர் உங்களோட என்ன பேசினார், என்ன வார்த்தையை சொன்னார், வாட் டிட் ஹீ ப்ராமிஸ் யூ? எரேமியா 1:12, எரேமியா 1:12 வாசிப்போமா? தேங்க்யூ ஹோலிஸ். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். எப்படி சொல்ற? இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. ஐ ஆம் வாட்ச்ஃபுல். வாட்ச்ஃபுல்னா நான் பார்த்துக்கிட்டே தான், நான் கவனமா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அண்ட் ஐ வில் சர்டன்லி கேரி அவுட், ஆர் ஐ ஆம் ரெடி டு பெர்ஃபார்ம் மை வேர்ட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயோ புரியல, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி சொல்ல மாட்டீங்க. கையை தட்டியிருப்பீங்க, கையை தட்ட வேண்டாம், கவனிங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஐ எம் சர்டன்லி வாட்ச்ஃபுல் ஓவர் மை வேர்டு. நான் உனக்கு சொன்னேன் ஒரு வார்த்தை, அதை செய்து முடிக்கணும் என்று நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுங்க, ஐ ஆம் ரெடி அண்ட் ஐ வில் சர்டன்லி பெர்ஃபார்ம் இட். நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஐ வில் சர்டன்லி பெர்ஃபார்ம் இட். ஐ வில் பெர்ஃபார்ம் இட். நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன், நிச்சயமாக. ஆல் தட் யூ நீட் இஸ் தட் ஒன்லி ஒன் திங். இந்த வார்த்தை, இந்த வார்த்தை போதும் உங்களுக்கு. அதை லவ் பண்ணுங்க. இந்த வார்த்தைப்படி அவர் செய்வார். இதை லவ் பண்ணி பிடிச்சிக்கங்க. இந்த வார்த்தையை தியானிங்க. அப்படி வார்த்தையை தியானித்தா என்ன நடக்கும்? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன். அவன் தன் காலத்திலே அவனுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியலை செயல்படுத்துகிறவன். கனி தந்து இலையுதிரா மரத்தை போல் இருந்து அவன் செய்வது எல்லாம், சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம். அந்த பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, இந்த பிஸ்னஸ் நல்லா இல்லை, செய்கிறதை எல்லாமே வாய்க்குங்க. வாட் எவர் யூ டூ ஷால் ப்ராஸ்பர். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன்? இந்த ரித்தம் பேடு மாதிரி, சோர்ஸ் மாட்டப்பட்ட ரித்தம் பேடு மாதிரி போடிய ஒரு ரோல். பொட்டன்ஷியல் வில் கம் அவுட். பொட்டன்ஷியல் கீப் பிளேயிங். Potential will come out. Hallelujah. The potential will come out. You need not try anything. If you are connected to the source, நீங்கள் உங்கள் காலத்திலே கனியை, உங்கள் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருந்து நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்க வேண்டுமா? All that you need is that only one thing. You need to be connected to this word of God. The source. உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். நீங்கள் நிறைய விஷயம், ஆண்டவரே எனக்கு வழி சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டேன், தாங்கிடும் பலன் தருவேன், தப்பி செல்ல போக்கு உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்கள்ல, எனக்கு போக்கு உண்டு பண்ணுங்கன்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு போக்கு ஒன்றே ஒன்று தான், இந்த வசனம் தான்.
வசனத்தை திறந்து வீட்ல உட்கார்ந்து பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தடம் புரள வைப்பா உங்களுக்காக அசாதாரணமான காரியங்களை செய்து முடிப்பா because he is watchful over his promise and he is very certain he will fulfill it all அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பா அவர் எல்லாவற்றையும் உன் கடனை நான் மாத்துவேன் நீ இனி கடன் வாங்க மாட்டே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த வார்த்தையை சவச்சிருங்க eat it feed on it smith wickles அவருடைய புக்ல எழுதி இருந்தார் உன் விசுவாசம் வளரணும்னா அதுக்கு நீ கொடுக்க வேண்டிய சாப்பாடு வசனம்னு if you want your faith to grow feed it with the word of god னு எழுதி இருந்தார் feed it with the word of god எவ்வளவு வளரணும் அவ்வளவு உணவு கொடுங்க if you are பாருங்க நீங்க ஒரு செழிப்பான ஆள் உங்கள் ஆத்மா வாழ்வது போல தான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள் உங்கள் ஆத்மா செழிக்கணும்னா தேவை வசனம் உங்கள் ஆத்மா செழித்திருக்கன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அளவுகோல் விசுவாசம்தான் அந்த விசுவாசம் பெருக நீங்கள் கொடுக்க வேண்டிய உணவு வசனம்தான் சொல்லுங்கள் ஆமே பக்கத்தில் யாரையா பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் இன்றைக்கி நான் ஒன்று செய்ய போகிறேன் அது இன்றைக்கோடு இல்லை வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன் வசனத்தோடு வாழ போகிறேன் ஹல்லேலூயா யோவான் 6:57 வாசிப்போம் ஜான் சாப்டர் 6:57 அவர் சொல்கிறார் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் வசனம் சொல்லுகிறார் உங்களை பார்த்து என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்கிறார் ஹல்லேலூயா இஃப் யூ ஃபீட் ஆன் திஸ் வேர்ட் You will live by this word. நல்லா சொல்லுங்க ஆமென். இயேசு சொல்றார் நான் சொந்தமா இல்ல நான் பிதாவினால பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ அந்த இயேசு வார்த்தையானவர் சொல்லுகிறார் என்னை உட்கொண்டா நீ சுயமா இல்ல என்னால தான் நீயும் பிழைத்திருப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அவரால பிழைத்திருந்தா எப்படி இருக்கும்? இப்போ பாருங்களேன் நான் உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இஃப் ஜீசஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்படி தான் இருக்குமா? எப்படி இருக்கும்? இயேசு தான் உங்களுக்கு ஸ்ட்ரெங்க். ஏன்னா பிசாசு எப்படி துரத்துவீங்க? மேக்ஸரனுக்கு வாயில் வரமாட்டேங்க, அடித்து துரத்தி. இயேசு எனக்கு ஸ்ட்ரெங்க்தாக இருந்தா எதற்கு அஞ்ச மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். இயேசு எனக்கு இயேசு ஸ்ட்ரெங்க்தாக இருந்தா ஆனால் உங்கள் பிரச்சனையை, கடன் பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மீன் பிடிக்க போகிற போட்டை எப்படி ஆசீர்வதிச்சு அனுப்புவீங்க? ஜீசஸ் தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு. ஜீசஸ் உங்கள் பக்கத்துலேருந்து சொல்கிறார், ஏய் பேசுகிற மகனே, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், நீ சொல்லு, அதன்படி நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரா? நீங்கள் எப்படி பேசுவீங்க சொல்லுங்கள், எப்படி பேசுவீங்க? அதிகாரத்தோட ஒரு கம்பீரமாக அவர் சொல்கிறார் இந்த வசனத்தை உட்கொண்டா நான் தான் உனக்கு ஸ்ட்ரெங்க்தாகவே இருப்பேன். அதிகாரத்தோடு தான் நீ பேசுவ, அதிகாரத்தோடு தான் நீ அதட்டுவ, அதிகாரத்தோடு தான் நீ செயல்படுவேன். ஹல்லேலூயா. ஃபீட் ஆன் திஸ் வேர்ட். வசனத்தை உட்கொள்ள வேண்டாம். அந்த 6 67 வசனம் நினைக்கிறேன் வாசிங்க. அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். 68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக பொதுமொழி பேர் பழக இருக்கு, ஆண்டவரே யாரிடத்துல போவோம், எங்களை வாழ வைக்கும் வார்த்தை உம்மிடத்துல இருக்கிறது என்று. யாரையா பார்த்து சொல்லுங்க வாழ வைக்கும் வார்த்தை. பக்கத்துல பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க வாழ வைக்கிற வார்த்தை. இதை விட்டுட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறீங்க, இதை விட்டுட்டு உங்கள் பிரச்சனைக்கு பதிலாக வேற எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை வாழ வைக்கும் வார்த்தை. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, சொல்கிறோம் பாடுறோம்ல, வாழ்வு தரும் வார்த்தை அனுபவிச்சு பாருங்க. வாழ வைக்கும் வார்த்தை மேக்ஸ் யூ லீவ். வாழ்வு தரும் வார்த்தை, அதுவும் சாதாரணமான வாழ்வு இல்லை. இயேசு சொல்கிறார் யோவான் 10:10 வசனம் என்று நினைக்கிறேன், நானோ ஜீவன் உண்டாகும்படி ஐ கேம் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் இன் அபண்டன்ஸ் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
அவைகளுக்கு ஜீவன் வாழ்வு உண்டாகும்படி அது பரிபூரணப்படும்படி உங்களை சாதாரணமாக வாழ வைக்கிறதுக்காக அவர் வரல அவர் உங்களை அப்படி நிரம்பி வழிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார் ஹalleluya ஆமா நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான திட்டத்தை உங்களை கொண்டு அவர் காண்பிப்பார் ஹalleluya டோன்ட் ட்ரை டு ரன் அவே அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஐடியா அங்க ஓடிடலாமா பிழைக்க இங்க ஓடிடலாமா பிழைக்க அதை செஞ்சிடலாமா டோன்ட் பி அன்வைஸ் ஆல் அன்வைஸ் உங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் மிக பெரியவர் உங்களுக்குள்ள பழுகி பெருக வைக்கக்கூடிய அந்த தன்மையை வைத்திருக்கிறார் ஆல் தட் யூ நீட் இஸ் ஒன்லி ஒன் திங் திஸ் வேர்ட் ஆஃப் காட் திஸ் வேர்ட் வாழ்வு தரும் வார்த்தை அதுவும் சாதாரண வாழ்வு இல்லை ஜீவன் உண்டாகும்படி அது பரிபூர்ணப்படும் கேம் டு கிவ் லைஃப் சாதாரண லைஃப் லைஃப் இன் அபண்டன்ஸ் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஹல்லேலூயா சொல்லுங்க ஆமா அந்த பொட்டன்ஷியல் உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் மெடிடேட் ஆன் த வேர்டு லெட் த வேர்ட் டாக் டு யூ அந்த வசனம் உங்களோட பேச விடுங்க நிதானிக்க தியானிக்க நீங்கள் தியானிக்கிறதுனா என்ன வசனத்தை தியானிக்கிறதுனா என்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நேரம் எங்கள் வீட்டில் அப்பா கொஞ்சம் சுகவீனமாக இருக்கும்போது எனக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார் சங்கீதம் 92 உள்ள கடைசி வசனம் வசனத்தை அதுதான் எனக்கு தெரியும் அந்த வசனத்தை ஆண்டவர் தந்தாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் ஆண்டவர் பேசுனா யூ வில் நோ பக்கத்தில் யாராவது அப்பா சொல்லுங்கள் என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொல்லியிருக்காரு அப்போனா உங்களுக்கு கேட்கும் ஹல்லேலூயா இப்போ ஜீசஸ் ரெடியாக இருக்கார் வார்த்தை ரெடியாக இருக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது இப்போ நான் நேரம் என்ன பண்ணுறேன் வார்த்தையோட உட்காந்துட்டேன் ராத்திரி தனிமையான நேரத்தை பார்த்து உட்காந்துடணும் உட்காந்து வார்த்தையோட இதோட சொல்லி முடிக்க போகிறேன் தனிமையான நேரத்தில் உட்காந்து வார்த்தையை திறந்து இப்போ ஐ வாண்ட் தட் வேர்ட் டு டாக் டு மீ தட் வேர்ட் டு என்கரேஜ் மீ ஏன்னா எனக்கு தெரியும் அந்த வார்த்தையை குறித்து கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சொல்லுங்கள் ஆமே அப்போ ஐ ஸ்டார்ட் வித் த வேர்ட் வசனத்தை திறந்துட்டு உட்காந்துட்டேன் எல்லோரும் தூங்க போட்டாச்சு பசங்கள்லாம் தூங்கியாச்சு இப்போ எனக்கு தேவை ஒன்று எனக்கு தெரியும் வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் இப்போ இந்த வார்த்தை என்னோட பேசணும் ஜீசஸ் என்னோட பேசுங்கப்பா உட்காந்தாச்சு ஆனால் என்னோட பேச ஆரம்பித்தான் கர்த்தர் உத்தம் அறிந்தோம் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல டாக் டு மீ மோர் கிளியர்லி த லார்ட் இஸ் அ பிரைட் மை ராக் இன் ஹிம் தர் இஸ் நோ அன்ரைட்டியஸ்னஸ் டு ப்ரூவ் தட் prove that he is faithful to his promises avar vaakkuthathangalukku unmai ullavaraga irukkarar endru avar nirvikkumbadi amplified bible la irundhu poda mudiyuma andha 15 they are living memorials to show that the lord is upright kavanichingala they are living memorials uyirodu vaalakkudiya memorial memorial na puriyadha nyabagam ottugiravargal அவங்க உயிரோடு வாழ்ந்து உனக்கு உன்னை ஞாபகம் ஊட்டுவார்கள் என்ன ஞாபகம் ஊட்டுவார்கள் தட் யுவர் லார்ட் இஸ் அப்ரைட் உன் கர்த்தர் உண்மை உள்ளவர் அவர் வாக்குத்தத்தம் செய்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற அவர் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் ப்ராமிசஸ் ஹீ இஸ் மை ராக் என் கண்மலை ஆனவரிடத்தில் அநீதி இல்லை என் ரட்சிப்பின் தேவரிடத்தில் அநீதி இல்லை என்று உனக்கு காண்பிக்கும்படி தே வில் பி லிவிங் மெமோரியல் He started talk to me என்னோட பேச ஆரம்பித்தார் மணி ஆச்சு 11:30, 12:30, 1:30 நான் முடிவெடுத்தேன் போய் படுக்கணும்னு தூக்கம் இல்லை அவர் என்னோட பேச ஆரம்பித்தார் அவர் உங்களோட பேசுவா அவர் பேசுகிற தேவன் வசனத்தின் மூலமாக உங்களோட பேசி ஹி வில் கன்வின்ஸ் யூ என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அவர் உங்களோட பேசுனா அவர் உங்களோட கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சா அவர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை பிறப்பிப்பார் என்றார் உலகமே உங்களுக்காக அடிபணிய ஹல்லேலூயா உங்களுக்கு தேவை ஒன்று யூ நீட் ஒன் திங் அண்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட் டேக் அட்வான்டேஜ் சிலர் நல்ல பழகிட்டா அட்வான்டேஜ் எடுப்பாங்க தெரியுமா அட்வான்டேஜ்னா தெரியுதா இப்போ நல்ல உரிமையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் அஃபீஷியல்
நல்லா பழகிட்டனா உடனே லைசென்ஸ் இல்லாம போயிட்டு அவர் தெரியுமா எங்களுக்கு தெரியும்னா ஃபோன் போட்டு கொடுப்பாங்க அட்வான்டேஜ் எடுக்கிறது பைபிள் சொல்லுகிறது டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டோன்ட் வேஸ்ட் டேக் அட்வான்டேஜ் எப்பவும் எல்லா நேரத்திலையும் வசனத்தோட திறந்து உட்கார்ந்து தியானிச்சுக்கிட்டு ஒரு வசனத்தை பிடிச்சா அந்த வசனத்தை அக்கா அக்கா பிரித்து சவைச்சு சாப்பிட்டுருங்க That word will convince you to believe. Na solren, my God is watchful. Jeremiah 1:12 in padiye, avar andha vaarthaiye ungal vaalkaiyile neravetra theevarama irukkar. Hallelujah. Hallelujah. Ethana verku innikku purinjuchu. Ungalku vera onnume thevailenga. Thappikolla pokku idu mattum da. Hallelujah. Solunga hallelujah. Kaalaiyile endichu andha vasanathoda ukkandirunga. Prachanaina naal mulukku ukkandirunga. நிறைய போகல் எந்த வசனத்தை உங்களோட பேசுகிறாரோ அந்த வசனத்தை பிடிங்க சும்மா நான் சொன்னேன்ருக்கா கடன் பிரச்சனைக்கு சங்கீதம் 92 கடைசியோட உட்காந்துடாதீங்க கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மணியானத்தில் அநீதியில் என்றும் அவர் விளங்க பண்ண முடிய ஒரு முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள்னு கடன் பிரச்சனைக்கு உட்காந்துடக்கூடாது ஹி வில் டாக் டு யூ அவங்களோட பேசுவா ஹல்லேலூயா அவங்களை நேசிக்கிறா ஹல்லேலூயா இதுதான் பரிசுத்தவான்களின் சுதந்திரம் இதுக்கு பேர் என்ன பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு உங்களை பங்குள்ளவர்களாக்கும்படி இருளின் அதிகாரத்துக்குட்பட்டிருந்த நம்மை அவர் விடுதலை ஆக்கினார் இன்னைக்கு பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்ன வார்த்தையிலே வாழ வந்து வார்த்தையிலே பிழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா என் நேரமும் அந்த வார்த்தையை பிடிங்க ஐ வில் சேலஞ்ச் யூ தட் வேர்ட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி முடிக்கும் ஜெபிக்க போகிறோம் இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடுங்க தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஜீசஸ் தேவையானது ஒன்று யூ நீட் ஓன்லி ஒன் திங் ஆம்பிளிஃபைட் பைபிள் சார் யூ நீட் ஓன்லி ஒன் திங் ஒன் திங் அண்ட் தட் இஸ் த குட் பார்ட் விச் வில் நாட் பி டேக்கன் அவே உங்கள்கிட்ட இருந்து யாரும் அதை பிடுங்க முடியாது உங்களுக்கும் உங்கள் நேசருக்கும் உள்ள உறவை பழுகி பெருக முடியுமா நிச்சயமாக முடியும் நான் பெருகுவேனா நிச்சயமா பெருகுவீர்கள் இப்ப இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அவர் உங்களை பெருக வைப்பா வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுகிற நாட்கள் மலட்டு வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு விட்டா என்று உங்களுக்காக அவர் சிலுவையை ஏறினாரோ என்று அந்த மரத்தில் அவர் சாபமாய் தொங்கி மறித்து அடக்கமண்ணப்பட்டு 3வது நாள் இயேசு உங்கள் சார்பாய் எழுந்தாரோ அன்றோடு அந்த வாழ்க்கை முடிந்தது நவ் யூ ஆர் பார்ன் அகெய்ன் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் பழுகி பெருகுவது என்பது உங்களுடைய தன்மை உங்களுக்கு தேவையெல்லாம் அந்த வசனம்தான் The source, the power supply is the word of God. நீர் காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு உங்கள் காலத்திலே உங்க கனியை கொடுப்பீங்க. Thank you Jesus. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாங்களோ உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஆண்டவருக்கு thank பண்ணலாம். Thank you Lord. All that you need is one thing to be a victor. All that you need is that one thing to overcome. All that you need is power. And the power supply is the word of God. அவருடைய வசனம் இரா பகலாய் அந்த வசனத்தை மைண்ட்ல வச்சு தியானிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா நான் சொல்றேன் இப்ப இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள் கடன் வாங்கின கையெல்லாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பா சபல மர கதல மர கந்தரது போதுமானவரே எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே பாடி முடிப்போமா சொல்லுங்க போதுமானவரே ஆராதிப்பீங்களா அவரை பார்த்து எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே அடைக்கலமே அடைக்கலம் உங்க தேவை அவருக்கு தெரியப்படுத்துங்க புகழிடம் என்றும் அடைக்கலமும் நாமமே அடைக்கலமும் நாமமே புகழிடம் என் பலன் நீரே என் சுகம் நீரே ஜீவன் எனக்கு நீரே என் பலன் புரதலதியா துரமம்ரதரதியா கரவா ஓ ஜீவன் எனக்கு நீரே என் ஞானம் ஓ என்
நீர் அந்தரம் அமிரதோ சிலவரக்கதரதே ஞானம் நிறை சொல்லுங்க சொல்லுங்க உந்தன் வசனத்தின் வெளிச்சத்திலே உந்தன் வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவே என்றுமே உந்தன் வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவே என்றுமே அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையால் வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க உந்தன் வாழ்வு ரெண்டு கரம் விரித்து சொல்லுங்க எங்கள் பேலன் ஓஹோ என் சுகம் ரமரதேரியமல மரதரதே என் பேலன் நீர் என் சுகம் நீரே ஜீவன் எனக்கு நீரே ஞானமே ரமலதரகமரதோ பரிசுத்தரே எங்கள் ஞானம் நீரே நீதி நீரே ரெண்டு கரம் உயர்த்தி அப்படியே அன்னிய பாஷையில் ஒரு நிமிடம் ஜெபித்து முடிக்க போகிறோம் ஆண்டவரே அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க இனி பிசாசுடைய தந்திரத்திற்கு நான் இரையாக கூடாது இனி பிசாசுடைய தந்திரத்திற்கு நான் இரையாக கூடாது இனி உலகத்திற்கு பின்பாக மனிதர்களுக்கு பின்பாக முயற்சிக்கு பின்பாக ஓடாம எனக்கு தேவையான ஒன்று என்னை விட்டு எடுபடாத இந்த நல்ல பங்கு வசனத்தை தியானிக்க நான் உட்கார வேண்டும் உலகமே எதிர்த்தாலும் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் என் அறையை பூட்டி கொண்டு வசனத்தோட உட்கார வசனத்தினால பிழைக்க வசனத்தினால வாழ வசனத்தினால ஜெயிக்க செழிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக கேளுங்க அந்த கிருபை தருவீராக மனம் பிரகாசம் அடையட்டும் மன கண்கள் பிரகாசம் அடையட்டும் நாளைய சவாலை சந்திக்கும் பொழுது வசனம் என்ற போர்வாளை உயர்த்தட்டும் நாளைய சவால ஜெயம் எடுக்கட்டும் பழக்குவீங்கப்பா பழக்குவீங்கப்பா கரம் உயர்த்தி கேளுங்க இந்த லாஸ்ட் ஒன் மினிட் ஏ ராக்காத இனி மனுஷனை நம்புவதில்லை இனி எந்த பிரபுவை நம்புவதில்லை இனி வசனத்தை நம்புவேன் வசனத்தை அறிக்கை செய்வேன் வசனத்தை தியானிப்பேன் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு பல மடங்காய் கணிதந்து பெருகுவு செய்வீராக கரம் உயர்த்து ஜெபிப்போம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் இந்த அற்புதமான காலை ஆராதனைக்காக நன்றி எல்லா பரவசங்களை பார்க்கிலும் உம்முடைய வசனத்தை நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா நாட் வித் ஃபீலிங்ஸ் லார்ட் பட் வித் ஃபெய்த் தட் யூ ஆர் அ காட் ஹூ ஆல்வேஸ் டாக்ஸ் டு அஸ் எங்களோட நீர் பேசுகிற தேவன் இந்த காலை வேளையில் எங்களுக்கு பிழைக்க ஒரு வழியை நீர் காண்பித்ததற்காக நன்றி தப்பிக்கொள்ளுகிற போக்கை காண்பித்ததற்காக நன்றி தேவையானது ஒன்று ஆல் தட் யூ நீட் இஸ் ஒன் திங் சிட் வித் த வேர்ட் ஆஃப் காட் என் வார்த்தையோட உட்காரு என் வார்த்தையிலே பிழைத்துக்கொள் என் வார்த்தையிலே வருகிற ஜீவனை அனுபவி பரிபூர்ண ஜீவனை அனுபவி என்று நீங்கள் காண்பித்ததற்காக நன்றி அப்பா வந்து கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும் இந்த வாரத்தில் அணுகுமுறை வித்தியாசமாகட்டும் சவால்களை அணுகுகிற விதங்கள் வித்தியாசமாகட்டும் இந்த மாத முடிவுக்குள்ள ஜெயிக்க எப்படி என்றது நான் கற்றுக்கொண்டேன் என்று நீர் சொல்ல வைப்பீரா என்னை பழக்குவித்த தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பழக்குவிப்பீராக சொல்லி நான் ஜபிக்கிறேன் அப்பா தேவையோட வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சுகவீனத்தோட சவால்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாய் ஜபிக்கிறேன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ பிரேக் எவ்ரி பேரியர் எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சொந்தமாக்குவார்களாக சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே பாதுகாப்பீராக உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ள இயேசு என்ற நாமத்திற்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக ஆராதனை வேளையில் சொன்னது போல் அக்கினி ஜுவாலையாய் நீர் இவர்களை பாதுகாத்து மகிமையாய் இவர்களுக்குள் வாசம் பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் ஹாலேலூயா
சொல்லுங்க தேவையானது சொல்லுங்க எடுபடாத நல்ல பங்கு தேவையானது இயேசுவின் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க ஹalleluya